இந்த ஒரு வீடியோவில் ஓட்டர் லிஸ்ட்டில் நம்மளோட நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நேம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஓட்டு போட முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச்சிங்கில் டிஎன் ஓட்டர் லிஸ்ட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே வந்து டிஎன் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு election.tngov.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ இன்ஃபார்ம் யூஸ்னு சொல்லிட்டு இருக்கும், ஃபஸ்ட்டாக இருக்கும் ப்ளூ கலரில், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மாவட்டம் என்னமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை வந்து கரெக்டாக அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லி இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தொகுதி வரியே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களோட ஊர் என்னவோ அதே மாதிரி வார்டு என்ன வார்டோ அதை கரெக்டாக பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணதையும் ஃபார் எக்ஸாம்பிள் மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சா மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக வந்து என்டர் பண்ணிடுங்க. சமர்ப்பிக்கங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட் வந்து உங்களுக்கு லோடிங் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண தொகுதியில் இருக்கிற பிடிஎஃப் ஃபைல் வந்து செலக்ட் ஆகி அப்படியே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன தொகுதி செலக்ட் பண்ணிங்களோ அந்த தொகுதிக்கான வார்டுக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து இருக்கும். வந்து செலக்ட் பண்ணி அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போய் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு லேண்ட்மார்க்குமே வந்து இதில் இமேஜாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தர் நேமுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட நேம் இருக்கான்னு சொல்லிட்டு இதன் மூலமா நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா அதில் கேளுங்க. இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் செக் பண்ணலின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.